விரைவுச் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பல்வேறு பகுதிகளில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1 கோடி ரூபாய் மதிப்பில் ஆவடியில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தலா 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் 5 மின்மாற்றிகள் அமைக்கும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு பணியாக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் நோய் தொற்று தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால செயல் திட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் 2 நாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உள்ளாட்சித் தேர்தலுக்கு தயாராவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் தோழி என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பெண் காவலர்களுக்கு 24 மடிக்கணினி மற்றும் இருசக்கர வாகனங்களை திண்டுக்கல் சக காவல்துறை துணைத் தலைவர் விஜயகுமாரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லவலிப்ரியா ஆகியோர் இன்று வழங்கினர். இந்த நிகழ்வின் போது பெண் காவலர்களுக்கான 1 நாள் பயிற்சியையும் இவர்கள் தொடங்கி வைத்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பது, அதனை கையாள்வது, பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்குவது உள்ளிட்ட பணிகளுக்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அடல் புதுமை இயக்கத்தின் கீழ் 2 மாத கால கோடைக்கால திறன் பயிற்சிகளை 9000 பேர் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர் என்று அந்த இயக்கத்தின் இயக்குநர் சிந்தன் வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 298 மாவட்டங்களில் இந்த இயக்கத்தின் முகாம்கள் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் பங்கேற்றவர்களில் 4000 பேர் மாணவிகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறுகிய காலத்தில் மாணவர்கள் மத்தியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மனப்பான்மையை வளர்க்க இந்த இயக்கம் உதவுவதாக அவர் கூறினார்.